ஓம் சாந்தி என் இனிமையான சகோதர சகோதரிகளை எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிற தலைப்பு வந்து ரொம்ப முக்கியமான தலைப்பு ஒரு மிகப்பெரிய மூட நம்பிக்கை மனிதர்களிடத்தில் இருக்குது ஸோ மனிதர்கள் வந்து கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை மட்டுமே நம்பிக்கைன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க பட் அதை விட மிகப்பெரிய மூடநம்பிக்கை டாக்டர்கள்லாம் விழுந்து விழுந்து பரப்புகிற ஒரு மூடநம்பிக்கை ஒன்று இருக்குது அது மூட நம்பிக்கைன்னு தெரியாததுனால தான் நம்ம கொல்கத்தா லேடி டாக்டரை பலி கொடுத்தோம் நிறைய இடங்களில் பாலியல் குற்றங்கள் நடக்கிறதுக்காக தான் காரணம் குறிப்பாக சமீபமாக ஒரு யூடியூப் ரீலில் வந்து ஒரு ஏதோ ஒரு ப்ரோக்ராமில் ஒரு சகோதரி சொல்கிறாங்க இதை சொல்லணுன்னு நினச்சேன் நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கிட்டையும் கேட்டேன் நீங்கள் சின்ன பசங்க பக்கத்தில் கூட தைரியமாக உட்காருங்க அதாவது இளைஞர்கள் பக்கத்தில் கூட தைரியமாக உட்காருங்க ஆனால் வயசானவங்க பக்கத்தில் மட்டும் உட்காந்துடாதீங்க அப்படின்னு பெண்களுக்கு சொல்கிறாங்க அவனுங்க தான் மோசமான வேலை பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஸோ இதில் ஒரு விஷயம் நிரூபணமாகுது என்ன நிரூபணமாகுதுன்னா நிறைய பேர் எதுக்கு இந்த வயசில் ஆன்மீகம் அதெல்லாம் வயதான பிறகு வேணும் அப்படின்னு நினைப்பாங்க இப்போல்லாம் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இவர் கூட மறைந்த எழுத்தாளர் பாலகுமாரன் கூட அப்படி சொல்லியிருப்பார் சின்ன வயசில் வந்து கடுமையாக அந்த பிரம்மச்சரிய விரதம் இருந்ததுனால கடைசியில் வந்து இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ஒரு காம காமத்தில் முழுகனவனாக வயதான காலத்தில் மாறிடுறான் அப்படின்ட்டு அதுதான் மூட நம்பிக்கை அது உண்மை கிடையாது ஸோ இந்த மாதிரி பண்ணவங்கெல்லாம் என்ன சாமியார்களா சில சமயம் பெரும்பாலும் ஒன்றுக்கு ரெண்டு மனைவி நிறைய கலை தொடர்பு உள்ளவர்கள் தான் இப்படி பண்ணவும் செய்வாங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த காமத்தை வந்து அனுபவித்து அதிலிருந்து வெளியில் வரலாம் அது ஒரு வழி அப்படின்னு நிறைய பேர் போதிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படியெல்லாம் வரவே முடியாது நடிகர் சிவகுமார் கூட சொல்லியிருக்கிறார் இதை காமம்ன்றது ஒரு கடல் அதை கடந்து வந்ததாக சரித்திரமே கிடையாது அப்படின்ட்டு எம்ஜிஆருக்கு முன்னாடி ஒரு சூப்பர் ஸ்டார் இருந்தார் இல்லையா தியாகராஜ பகோதர் ஸோ அவரை பற்றி ஏதோ சொன்னார் ஸோ அப்போ இந்த காமத்தில் மூழ்கி காமம் சலிச்ச ரஜினி கூட ஏதோ ஒரு படத்தில் அருணாச்சலம் படத்தில் அதில் வரும் நான் சிகரெட்டு சின்ன வயசில் குடித்தேன் எங்கள் அப்பா பார்த்துட்டார் ஸோ எல்லா பிராண்டு வெளிநாட்டு சிகரெட்டு எல்லாத்தையும் ஒரு ரூம் ஃபுல்லாக வச்சு இப்போது உன்னை ஆசை தீரா அதை குடி அப்படின்னு நினச்சிட்டாரு நான் நைட்டு ஃபுல்லாக எல்லா சிகரெட்டையும் குடித்து குடித்து பார்த்து காலைல ஏந்திரிச்ச உடனே எனக்கு அது அது பிடிக்காமல் போயிடுச்சு கேட்க நல்லா இருக்குது அவர் விட்டாரா அவரால் விட முடிஞ்சுதா நோய் வந்து உயிர் போயிடுமோன்னு பயந்து தான் விட்டார் அனுபவிச்செல்லாம் விட முடியாது சிகரெட்டே எப்படின்னா காமம்லாம் வாய்ப்பே கிடையாது ஸோ அதர் அது அது எந்த அளவுக்கு அதோடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னா வேணும்னா இந்த சாமி இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டு மனதை டைவெர்ட் பண்ண முயற்சி பண்ணலாம் ஆனால் ஒன்ஸ் அந்த காமத்தில் சின்ன வயசில் முழுகினது வந்து அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் இல்லை போகவே போகாது உங்கள் மைண்டை விட்டு அது எப்போ உங்களுக்கு தெரியும்னா அதை மரணம் கூட மறக்க வைக்க முடியாது ஏன்னா நிறைய பேர் தற்கொலை எதுக்கு பண்ணுறாங்க துக்கம் தாங்காமல் தற்கொலை பண்ணுறாங்க இதை இதனாலையாவது மறந்துடுவோம் அப்படின்ட்டு ஸோ அது கர்ப்பத்தில் அது ஞாபகம் இருக்கும் அது தண்டனையாக இருக்கும் இப்படி ஒருத்தரை அனாதையாக விட்டுட்டு குழந்தை குட்டியெல்லாம் விட்டுட்டு தற்கொலை பண்ணியிருக்கிறேன்ட்டு அது அது வந்து துடிக்கும் பேயலைஞ்சாலும் துடிக்கும் கர்ப்பத்திலும் ஞாபகம் இருக்கும் வெளில வரும்போது மறந்துடும் ஆனால் இந்த காமம் இருக்குது பாருங்களா ஆக்சுவலாக ஒரு சினிமா பாட்டு கூட வரும்னு நினைக்கிறேன் எந்த தாயின் கர்ப்பம் தாண்டின்ட்டு ஏதோ இந்த அர்த்தத்தில் வரும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி அந்த கர்ப்பத்திலிருந்து வெளியில் வரும்பொழுது கூட அந்த காமம் அழிக்கப்படாது ஆனால் தான் சின்ன வயசுலேயே அந்த எதிர்ப்பால் ஈர்ப்பு உங்களுக்கு தெரியுது அது முன் ஜென்மத்தில் மூழ்கினது அதை ஞாபகப்படுத்தக்கூடிய ஏதோ ஒன்று ஸ்லைட்டாக இருந்தால் கூட அவங்களுக்கு அந்த ஈர்ப்பு வருது ஸோ அதனால தான் பெரும்பா பெரும்பான்மையான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு கிரஷ் என்னுடைய வாத்தியார் தான் என்னுடைய டீச்சர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது காரணம் அந்த வயது ஏன்னா டீச்சரை தான் அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க போர்டில் அப்போ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பழைய இது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தூண்டப்படும் ஸோ அந்த குரல் ஏதோ ஒன்று தூண்டப்படும் ஸோ இதில் இருந்து அது எந்த அளவிற்கு காமம் வந்து காமத்தில் விழுந்து உங்களால் வெல்லவே முடியாது அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய நிறுவனம் இது ஸோ அப்போ எப்படி வெல்றது வள்ளலார் நிறைய சித்தர்கள் இவங்களாம் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க ராமகிருஷ்ண பரமம்சர் ராமகிருஷ்ண பரமம்சர் வந்து காமம் வந்து மலத்துக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்வார் வள்ளலார் வந்து பெண்ணை வந்து அவ்வளவு கேவலமாக மைண்டுக்குள்ளே கற்பனை பண்ணுவாங்க இது நாத்தம் பிடிச்ச உடம்பு அழுகி போன உடம்பு ஸோ இன்னொரு சித்தர் பாடலில் கூட அந்த அளவுக்கு பெண்ணுடைய ஒரு ஒரு அங்கத்தையும் எதெல்லாம் காமதி தூண்டக்கூடியதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் எந்த அளவுக்கு நாட் குற்றம் வீசக்கூடியது துர்நாற்றம் வீசக்கூடியது புழு பூக்கக்கூடியது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி சொல்லி அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஆனால் வந்தார்களா அப்படின்னா கண்டிப்பாக வந்திருக்க மாட்டாங்க மீண்டும் அடுத்த ஜென்மத்தில் போய் விழுவாங்க அந்த நேரத்துக்கு வேணால் இதை சொல்லிக்கிட்டே இருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அது எப்படின்னா விழுகிற வேகத்தை கொஞ்சம் குறைக்கலாம் ஆனால் விழு விந் கீழ் நோக்கி தான் வந்துட்டு இருப்பாங்க ஆத்மா மேல் நோக்கி போகாது உயர்ந்த நிலைக்கு போகாது சமீபமாக ஒரு சகோதரர் கூட இப்படி சொன்னார் என்னுடைய மனைவியை வந்து நான் எப்படி நினைப்பேன்னா அப்படியே ஒட்டம்பு அறுத்து அந்த ஆப்ரேஷன் பண்ணி அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற பாகமெல்லாம் அப்படியே அழுகி போய் ஸோ இதை இதை நான் நினைப்பேன் இது எனக்கு வந்து காமத்தை வெல்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு ஆனால் அது அப்படி எல்லாம் ஜெயிச்சிட முடியாது ஸோ பார்க்குற எல்லாம் மனசால் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா ஸோ ஏன்னா இதுவரைக்கும் எதை காமத்தை தோண்டியதோ அதை தோண்டக்கூடிய விஷயங்கள் இங்கே நடந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து அதை பற்றியே பேசுவாங்க ஏற்கனவே அதுக்கு நீங்கள் அடிமையாக வேறு இருந்து இருப்பீங்க ஸோ அது பெருசாக கை கொடுக்காது வேணும்னா நீங்கள் காட்டில் ஒரு ஆசிரமத்தில் நீங்கள் உங்கள் மனைவி மட்டும் இருந்தால் மனைவியை மட்டும்தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பார்க்குற பெண்ணாக இருந்தால் ஓரளவு கை கொடுக்கலாம் சரி ஆனால் அது கூட அடுத்த ஜென்மத்தில் அது ட்ரிகர் ஆகிடும் இல்லையா ஸோ அப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா பாருங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டு காமத்தை விடுறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறாங்க ஆனால் ஜெயிக்கவே முடியறதில்ல வள்ளலார் வந்து அப்படி உருகி இருப்பார் இந்த காமம் என்னை பாடாகப்படுத்துதே அப்படின்ட்டு திருவருட்பால ஆனால் எந்த கஷ்டமும் இல்லாமல் குழந்த காமம் இல்லாமல் இருக்குதே ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு ட்ரிகர் ஆகுது அது ஓகே அதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்லையா எந்த விதமான ட்ரிகரும் இல்லாமல் இருக்குது ட்ரிகர் ஆகாமல் இருக்குதே அது எப்படி சாத்தியமாச்சு அந்த குழந்தை என்ன காமத்தில் விழுந்து விழுந்து வெளியில் வந்துச்சா கிடையாது காரணம் அந்த குழந்தையுடைய கவனம் உடலின் பக்கமே போகாது ஆக்சுவலாக எதன் பக்கமே போகாது அது பாட்டுக்கு சின்னதாக மண்ணில் எது கிடச்சாலும் விளையாண்டுட்டு இருக்குமே தவிர ஒரு பெருசாக குறிப்பாக இந்த காமமோ அந்த அழகிய பட்டாம்பூச்சி இந்த மாதிரி எதுவுமே ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு தான் அந்த பட்டாம்பூச்சியை ரசிக்கிறது பூவை ரசிக்கிறது இதெல்லாம் குழந்தையாக இருக்கும்போது அதுவுமே ரசிக்காது கொடுத்திங்கன்னா அது பிச்சு போடும் இல்லை சாப்பிடும் அவ்வளோதான் இருக்கிறதெல்லாம் தட்டி விட்டுக்கிட்டு இருக்கும் சரி ஆனால் அதோடைய கவனம் எதுலேயுமே போகலை அதனால தான் அதுக்கு காமம் வரலை ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் வளரும்பொழுது கூட ஸ்கூலில் நடத்துவாங்க ரொம்ப அழகான பெண் ஆஸ் இல்லையா ப்ரைவேட் ஸ்கூல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பொண்ணுங்க தான் வந்து எடுப்பாங்க டைம் பாஸ்க்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒரு டைம் பாஸுக்கு வாத்தியார் வேலைக்கு டீச்சர் வேலைக்கு வர பெண்கள் தான் அதிகம் ஸோ அழகாக தான் இருப்பாங்க ஸோ அதுவும் அவங்கள வந்து சலனப்படுத்தாது சின்ன வயசில் எப்போ வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு அந்த ஆபாச படங்கள் இதன் பக்கம் போகிறாங்களோ அப்போ தான் ஸ்லைட்டாக டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கும் ஆனால் ரொம்ப அதில் மூழ்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு காமத்திலே ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க ஏதோ தவறான வழி விபச்சார விடுதி இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னும் பொழுது தான் அந்த காலேஜ் லெவல் அந்த டைமில் வரும்போது தான் இதெல்லாம் நடக்கும் இல்லையா ஸோ அப்போ ஆசிரியர் பாடத்தை நடத்தினாலும் அவர்களுடைய கவனம் ஆசிரியருடைய உடலில் தான் இருக்குமே தவிர பாடத்தில் போகாது ஸோ இதுவே கான்சென்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக அமைஞ்சிடும் ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஒன் வே மாதிரி தான் விழுந்தீங்கன்னா விழுந்தது தான் திரும்பி அந்த குழந்தை பருவத்துக்கு போக முடியாது ஆனால் அந்த குழந்தையாக இருக்கும்போது காமம் இல்லாமல் இருந்துச்சுல்ல ஏன் ஏன்னா எதன் மீதும் கவனம் போகலை குறிப்பாக உடலின் மீது கவனம் போகலை இயல்பாகவே அந்த குழந்தை வந்து இல்லை நான் உடம்புலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு முயற்சி பண்ணலை இயல்பாகவே அதோடைய கவனம் எங்கேயும் போகலை ஆனால் அதுக்கப்புறம் சினிமா ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாம் பேசி பேசி கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த குழந்தைக்குள்ளே அந்த காமம் சார்ந்த எண்ணம் வருது இப்போ இதே விஷயம் இப்போ நம்ம குழந்தைகளை வந்து பரிசுத்தமானவர்கள் சொல்கிறோம் ஏன்னா அதுக்கு காம சிந்தனை இருக்காது காம உணர்வு இருக்காது அங்கங்களை பார்க்காது பார்க்கணுன்ற எண்ணம் கூட அதுக்கு தோணாது ஸோ இப்படி இருக்குது குழந்தைகள் அதனால் பரிசுத்தம்னு சொல்கிறோம் ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு மறுபடியும் ட்ரிகர் ஆகிடுது காரணம் என்னென்னா அது முன்ஜென்மத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கும் அது அதற்கான ட்ரிகர் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது ஆனால் இ இது வந்து ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அதிகபட்ச தன்மைன்னு அந்த குழந்தை பருவத்தை சொல்லலாம் தான் குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே காமம்ன்ற எண்ணம் இல்லாமல் இருந்தது தான் தெய்வத்துக்கும் அப்படி தான் இல்லை இந்து தெய்வங்கள் எல்லாம் ரெண்டு ரெண்டு பொண்டாட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் எப்பட்ரா காமம் இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்கிற அப்படின்லாம் தோணும் நம்ம குரான் பைபிள்லாம் போடுறோம் இல்லையா அங்கே கூட வந்து சிவன் காமத்தை வென்றவர்னு ஏதோ அந்த கதையில் வர்றத நான் சொல்லியிருப்பேன் முன்னாடி பொண்டாட்டி இப்போ கட்டிக்கிட்டு குழந்த பெற்றவன் எப்பட்ரா காமத்தை வென்றவனாக இருப்பான் அவர் அவரை மாதிரியே யோசிக்கிறார் இல்லை எல்லோருமே அப்படி நம்மள நம்மளை வச்சே இதுக்கு முன்னாடியும் அப்படி தான் இருந்திருக்கோம் அப்படியெல்லாம் யோசிப்போம் இல்லை இப்போ கற்பழிப்புலாம் நடந்துச்சுன்னா அது எப்பயும் தான் நடக்குது இப்போ இன்டர்நெட் இருக்குது தெரியுது அப்படின்னு நாம் நினச்சிக்கிறோம் அப்படிலாம் கிடையாது இப்போதான் மோசமாக நடக்குது அதே மாதிரி குழந்தையும் தெய்வமும் குழந்தை தெய்வம் மாதிரி இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா அவங்க வந்து தெரியாமலே சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே தெய்வத்துக்கும் காமம்னா என்னென்னே தெரியாது குழந்தைகளை விட கோடி மடங்கு பரிசுத்தமாக இருப்பாங்க ஏன்னா குழந்தை கூட ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு ஆகும்போது ஸ்லைட்டாக ஒரு அட்ராக்ஷன் வரும் அப்புறம் அதுக்கு மேலே போக போக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக அட்ரிகர் ஆகுது ஆனால் இந்த தெய்வங்கள் இருக்கிறாங்க போங்க அவங்களும் குழந்தையாக தான் பிறப்பாங்க ரொம்ப பரிசுத்தமாக இருப்பாங்க இங்கேயும் அப்படி தான் இருக்குது அது ஒடுங்க அதுக்கப்புறம் வளர 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 இப்போ இருக்கிறவங்களாம் அப்படியே பெரிய அழகிகள்லாம் கிடையாது ஆனால் தெய்வங்கள் வாழும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருந்தது இதே பூமியில் தான் தெய்வங்கள் வாழ்ந்தாங்க இதே பாரத மண்ணி அங்கு ஆண்களும் பெண்களும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க மனிதர்கள் தான் தெய்வீக குணம் நிரம்பி இருந்ததுனால அவங்கள தெய்வங்கள் அப்படின்ட்டு இன்றைக்கி இந்துக்கள் கோயில் கட்டி முட்றோம் சொர்க்கத்தில் வாழ்ந்த முப்பத்தி மூணு கோடி தேவதைகள் முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் இந்த பூமியில் வாழ்ந்தார்கள் ஆனால் ஆரம்பத்தில் கம்மியாக தான் இருப்பாங்க கடைசியில் முடியும் போது முப்பத்தி மூணு கோடி பேர் அப்போ அவர்களை மாதிரி அழகு இன்னைக்கு உலக அழகி அப்படிங்கிறவங்களும் அங்கே இருக்கக்கூடிய அழகுலேயே ரொம்ப கம்மியான ஒருத்தர் ஒரு வேலைக்காரி வெட்டியான் இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க பக்கத்தில் நிற்க வச்சா அந்த வெட்டியான் உலக அழகி மாதிரியும் இங்கே இருக்கிறவங்க வேலைக்காரி மாதிரியும் இருப்பாங்க இங்கே இருக்கிற அழகி வேலைக்காரி மாதிரி இருப்பாங்க இப்போ எவ்வளோ அழகாக இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க ஸோ அப்போ மகாராஜா மகாராணிலாம் எவ்வளோ அழகாக இருப்பாங்க ஸோ எல்லாருமே ரொம்ப அழகாக இருப்பாங்க ஸோ மேலே போக போக அழகு பயங்கரமாக இருக்கும் ஆனாலும் சின்ன சலனம் கூட வராது வளர்ந்தாலும் பத்து வயதானாலும் சரி இருபது வயதானாலும் சரி முப்பது நாற்பது ஐம்பது அறுபது நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது என்ன ஏறிக்கிட்டே இருக்குதுன்னு பார்க்குறீங்களா நூற்றி ஐம்பது வருடம் இருப்பாங்க அந்த நூற்றி ஐம்பது வருடத்திலும் இன்றைக்கி ஒரு ஒரு இருபது வயது பையன் எப்படி இருப்பானோ அப்படித்தான் நூற்றி ஐம்பது வயதுலேயே அவங்க இருப்பாங்க அப்போ இருபது வயசில் அவங்க எப்படி இருந்துருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள் ஸோ இப்போ சொல்கிறாங்களே குழந்தை பிறக்கும்போதே இப்போல்லாம் வந்த வயதான தோற்றத்தோட பிறக்குதுன்ட்டு அது சொர்க்கத்தில் இருக்கும் குழந்தையோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் பிரச்சனை வயசில் அப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஸோ அவர்களுக்கு எப்படி காமம்னா என்னென்னே தெரியாமலே இருக்குது அங்கே குழந்தை எப்படி பிறக்குனா கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்வம் அடைவாள் அவ்வளோதானே தவிர காமம்னா என்னென்னே தெரியாது சின்ன சலனம் கூட ஆகாது எப்படி நம்ம குழந்தையாக இருக்கும்போது உடம்பை பார்க்கணுன்ற எண்ணமே வராது ஆக்சுவலி முகத்தை கூட பெருசாக பார்க்க மாட்டோம் இல்லையா எதை பார்த்து பேசுகிறோன்னா நமக்கே தெரியாது ஆணும் வாயை பார்த்து பேசிகிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன் இல்லையா ஸ்கூலில் சின்ன வயசுலலாம் படிக்கும்போது டீச்சர் பேசும்போது கூட டீச்சரோட முகம் கூட பெருசாக பதியாது நமக்கு சொர்க்கத்தில் அவ்வளோ அழகாக இருந்தாலும் கொஞ்சம் கூட அவங்க சலனம் ஆகாமல் இருந்ததுக்கு காரணம் என்னென்னா குழந்தைங்களுக்கு எப்படி உடம்பை பார்க்கணுன்ற எண்ணம் இயல்பாகவே தோணலையோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு எவ்வளோ வயதானாலும் தோணாது கழுத்துக்கு கீழே இருக்கிற உடம்பு மட்டும் இல்லை கழுத்துக்கு மேலே இருக்கிற உடம்பையும் பார்க்க மாட்டாங்க முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க பெண்ணா புர்கா போட்டு மூடிட்டு போயிடுவாங்களா இல்லை தலை குனிஞ்சிட்டே போவாங்களான்னு அப்படிலாம் கிடையாது புர்காலம் போட மாட்டாங்க செம்ம அழகான ட்ரெஸ் போட்டிருப்பாங்க முகமெல்லாம் தெரிய தான் செய்யும் முடியும் தெரிய தான் செய்யும் நல்லா காலில் முட்டிக்கு கீழே வரும் முடி பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்குமே ஸோ அப்படி தான் இருப்பாங்க அங்கே நீங்கள் மகாபாரதம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் கிருஷ்ணருக்கே முடி அப்படி நீட்டாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க ஸோ அப்படி தான் சொர்க்கத்தில் இருப்பாங்க ஆண்களும் பெண்களும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க ஸோ ஆண்கள் பெண்கள் இருவருமே அந்த கை இது வரைக்கும் மூடுற வரைக்குமே ட்ரெஸ் பண்ணுவாங்க ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ட்ரெஸ் பார்க்குறதுக்கு பட் ஆனால் அந்த சலனம் ஏன் இல்லை அப்படின்னா ஸோ உடம்ப பார்க்கறதுன்னு இல்லை இந்த லவ்ன்றாங்களே அது கூட இருக்காது அங்கே கல்யாணம் ஆகும் பெற்றோர்கள் பெற்றோர்கள் பார்த்து திருமணம் பண்ணுறது இப்போவும் இந்தியாவில் ப்ராப்ளமாக தான் இருக்குது இல்லையா ஸோ அப்படி தான் அங்கேயும் நடக்கும் எப்படி அவங்களுக்கு அது சாத்தியமாச்சு இயல்பாகவே ஏன் அவங்க நம்மலாம் என்ன நினச்சிக்கோம் ஒரு குறிப்பிட்ட வயசு வச்சுன்னா தானாக ஹார்மோன் சுரக்கம் ஹார்மோன் வரந்தால் தானாக பார்வை மாறும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இப்போ அது உண்மையாக இருக்கலாம் ஏன்னா இது முன்ஜென்மத்திலேருந்தே வந்துச்சு சின்ன வயசுலேயே தூண்டுதல் வருது தூண்டுதல் வர 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 இதெல்லாம் நடக்குது இன்னும் கேட்டிங்கன்னா மீசத்தாடி முளைக்கிறது இதெல்லாம் கூட இப்போ சமீபமாக வர்றது தான் நீங்கள் தியாகராஜர் காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா முடி நீட்டாக இருக்கும் ஆனால் மீசத்தாடியே இருக்காது ஸோ சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே தாடி மிசையெல்லாம் வளராது ஆண்களுக்கு எவ்வளோ பெரிய விடுதலை அது டெய்லியும் ஷேவ் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் வேஸ்ட் ஆகுது ஸோ இப்போ ஃபேஷன் தாடி அதையும் அப்படியெல்லாம் விடுறதில்ல ட்ரிம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது ஷேவ் பண்ணுறத விட கஷ்டமான வேலை பெண்களுக்கு பெரிய குட் நியூஸ் இந்த பீரியட் ப்ராப்ளம் மாதவிடாய் பிரச்சனைகள் இருக்கு அதாவது மாதவிடாயில் பிரச்சனை இருக்காது இல்லை மாதவிடாயே இருக்காது ஏன்னா அங்கே எண்ணத்தினால் தான் குழந்தைய பிறக்குது கணவன மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் அடைவது ஸோ அதனால் பெண்களுக்கும் மிகப்பெரிய மிகப்பெரிய பிரச்சனையாக அது தானே இருக்குது பெண்களுக்கு அது சொல்லும்போதே போதே ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதுக்கு காரணமும் காமம் இல்லாமல் இருப்பது தான் இப்போலாம் சின்ன வயசுலேயே வயசுக்கு வர்றதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா காமம் எண்ணங்கள் அந்த தூண்டுதல் அதிகமாக அதிகமாக சீக்கிரமாக வயசுக்கு வர்றத பார்க்குறோம் சரி சொர்க்கத்தில் எப்படி காமத்தை வென்றார்கள் முதல்ல விழவே இல்லை இல்லையா இப்போ நம்ம விழுந்துட்டு வெல்வதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறோம் இப்போ குழந்தைங்க கூட வெல்வதை பற்றி யோசிக்கத்தால் ஏன்னா அவங்க விழவே கிடையாது சொர்க்கத்தில் அப்படித்தான் யாருமே காம காமம்னா என்னென்னே தெரியாது சரி அந்த நிலை ஏன் இப்போ இருக்க முடியல அப்படின்னா இப்போ கெடுக்கிற மாதிரி உலகம் இருக்குது சினிமா இருக்குது எல்லாம் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே நடக்காது யாருக்குள்ளையுமே அந்த காமம்ன்ற விஷயம் வராது ஆனால் இந்த சினிமாவெல்லாம் பார்க்காட்டினா கூட சின்ன வயசுலேயே ஒரு ஈர்ப்பு வருது இல்லை இங்கே அங்கே அதுவும் வராது ஏன்னா இப்போ வர்றது காரணம் ஜென்மத்தில் நம்ம காமத்தில் விழுந்ததுனால அங்கே ஒவ்வொரு ஜென்மமும் அவங்க காமம்னால் என்னென்னே தெரியாமல் இருக்கிறனால ஜென்மத்தில் காமம் பற்றி தெரியாத காரணத்தினால அங்கே காமம் இருக்காது ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா இப்போ நம்ம நமக்கு காம உணர்வு வருது அப்படின்னா அது முன்ஜென்மத்தில் இருந்து வருது அதுக்கான ட்ரிகர் இங்கே வரும்போது டக்குன்னு பற்றிக்குது இப்போ நீங்கள் காமத்திலே இருக்கிறீங்க இறந்து போயிட்டிங்கன்னா குழந்தையாக இருக்கும்போது அது வர ஆரம்பிச்சிடும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளே காமம் சார்ந்த குழந்தைனா என்ன ஒரு ரெண்டு வயசுக்குள்ளேயே காமம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறாங்க அது நார்மல் வேறு டாக்டர்ஸ்கள் போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இப்போ பார்க்குற இப்போ இப்போதைக்கு அது நார்மலாகிடுச்சி சரி ஆனால் சொர்க்கத்தில் எப்படி வந்து இந்த காம உணர்வே சுத்தமாக இல்லாமல் இருந்துச்சு அப்படிங்கிறத மெயினாக தெரிஞ்சுக்கணும் ஒன்று அங்கே கெடுக்கக்கூடியவர்கள் யாரும் கிடையாது அதுக்கு முன் ஜென்மத்திலே காமம் கிடையாது ஆனால் சொர்க்கத்தின் முதல் ஜென்மம் இல்லையா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா சொர்க்கத்திற்கு முன்பு இந்த பூமி நரகமாக இருக்குது முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் சொர்க்கம் அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் நரகம் இது ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரம் இது சமமாக நான்காக பிரித்தால் சத்தியுகம் திரேதாயுகம் துவாபிரயுகம் கலியுகம் கலியுகத்தில் தான் நம்ம இருக்கிறோம் துவாபரயக கலியுகம் தான் நரகம் ஸோ கலியுகத்தின் இறுதியில் தான் இருக்கிறோம் உலகம் எப்படி இருக்குது இவ்வளோ மோசமாக இருக்கிற நம்மில் சிலர் தான் சொர்க்கத்தில் அவ்வளோ தூய்மையாக பிறக்க போகிறாங்க அப்போ இப்போ காமன்னா என்னென்னு தெரிஞ்சிருக்குமே எப்படி அவங்களுக்கு வந்து அங்கே ட்ரிகரே ஆகலை அதுக்கு தான் கடவுள் காமத்தை வெல்வதற்கான வழியை இப்போ போதிக்கிறார் கலியுகத்தின் கடைசி பிறவியில் இதுக்கு முன்னாடிலாம் கிடையாது இதுக்கு முன்னாடி சாது சன்னியாசிகள் கன்னிகாஸ்திரிகள் பாதிரியார்கள்லாம் கஷ்டப்பட்டு காமத்தை வென்றார்கள் ஆனாலும் அவர்கள் சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க ஏன்னா அவங்க காமத்தை வென்றார்கள் சொல்ல முடியாது காமத்திற்கான வாய்ப்பு இல்லாத மாதிரி இடத்தில் தனியாக இருக்கிறாங்க இல்லை பெண்ணோ பெண் திருமணம் பண்ணாமல் இருக்கிறாங்க அல்லது ஆசிரமத்தில் காட்டுக்குள்ளே இருக்கிறாங்க ஸோ அப்போ காமம் இல்லாமல் இருக்கிறது ஆனால் அதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய சர்ச்சைகளில் வந்து ஓரின எச்சரிக்கை அதிகமாக இருந்தது அப்போ அந்த காம உணர்வு பெண் கிடைக்கலன்னும் போது அங்கே யார் இருக்கிறாங்களோ அவங்களோடைய காமம் குழந்தைகளோட காமம் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக உலக அளவில் வந்து இப்போ வெளியில் வர ஆரம்பிக்குது ஸோ இந்தியாவில் நிறைய நடக்குது பட் இங்கே அதை மூடி மறைச்சிட்றாங்க கலாச்சாரத்தின் காரணமாக பட் வெளிநாடுகளில் வந்து ஓப்பனாக சொல்லி பெரிய தண்டனை எல்லாம் கிடைக்குது வயதான காலத்தில் அவங்க சின்ன வயசில் இருக்கும்போதே அப்படியெல்லாம் எழுந்திருக்கிறாங்க இப்போ எழுபது வயசுனால் இப்போ அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க ஸோ இப்படி இருக்கிற இவங்க ஏன் சொர்க்கத்துக்கு வர வரமாட்டாங்கன்னா இவங்க காமத்தில் அந்த சிந்தனை அந்த சக்தி இழந்துருக்குது அதனால் அவங்க வர மாட்டாங்க ஏன்னா சொர்க்கதம் வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்து தெய்வங்கள்லாம் ஜோடி ஜோடியாக இருப்பாங்க அப்போ அது இல்லற மார்க்கம் துறவற மார்க்கம் கிடையாது இவங்களை தனியாக விட்டால் தூய்மையாக இருப்பாங்க ஆனால் அங்கே அப்படியெல்லாம் ஒரு ஒன்று இருக்கவே இருக்காது பாதிரியார்கள் அங்கே மதங்கள் இருக்காது சாமியை கும்பிட மாட்டாங்க அப்படின்னா நாஸ்திகமாகவும் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க எப்படி காமத்தை பற்றி சிந்தனையும் இல்லையோ அது மாதிரி கடவுளை பற்றி சிந்தனையும் இருக்காது அவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை பரிசுத்தமாக இருப்பாங்க ஆனந்தமாக இருப்பாங்க துக்கம் கொஞ்சமாவது வந்தால் தான் கடவுளை நினைப்பாங்க இல்லையா சரி இப்போ இவங்க எப்படி தூய்மையாக இருக்கிறாங்க அதிலும் குறிப்பாக முதல் ஜென்மம் அதுக்கு முன்னாடி கலியுகத்திலிருந்து வந்த ஆத்மாக்கள் தான் அப்படின்னும் பொழுது இந்த கலியுகத்தில் காமத்தை வெல்லக்கூடிய வழி இறைவன் கற்றுக் கொடுக்குறேன் ஸோ அதை எந்த அளவுக்கு நீங்கள் கால அந்த பயிற்சியில் இருக்கிறீங்களோ அந்த காமம்னால் என்னென்னே தெரியாத நிலையில் உங்களால் அதிக நேரம் அதிக நாட்களாக மாதங்களாக வருடங்களாக இருக்கிறீங்களோ அந்த அளவிற்கு சொர்க்கத்தில் ஒரு ஜென்மமாக ரெண்டு ஜென்மமாக அல்லது சொர்க்கத்தில் அதிகபட்சம் இருபத்தி ஒரு ஜென்மம் ஏன்னா ஆயுள் அதிகம் இல்லையா ஸோ எந்த அளவுக்கு பவர் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு ஆரம்பத்தில் வருவீங்க பவர் கம்மியாக இருந்துச்சுன்னா லேட்டாக தான் வருவீங்க சரி என்ன அந்த சக்தி காமத்தை வெல்லக்கூடிய சக்தி தான் தூய்மை அப்படின்னு சொல்கிறோம் அது எப்படி அப்படின்னா கடவுள் சொல்கிறாரு குழந்தைங்க உடம்ப பார்க்கறது இல்லை இல்லையா அதனால் அவங்க முஞ்சிமத்தில் காமத்தில் இருந்தால் கூட அவ்வளோ சீக்கிரம் அவங்க காமத்தில் விழுறதில்ல ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு தான் சலனமாகுது இப்போ முதல் வேலையாக அந்த குழந்தைகள் மாதிரி நீங்கள் உடலை பார்க்கக்கூடாது பார்க்கணுன்ற எண்ணம் வரும் ஏன்னா அதுக்கே நீங்கள் பழகி இருப்பீங்க அடிமையாக இருப்பீங்க ஆனாலும் வலுக்கட்டாயமாக பார்க்காமல் இருக்கணும் கணனு இருந்தால் பார்க்க தானே செய்வாங்க ஒரு பொண்ணு சொல்லுது நாங்கள் காலேஜ் படிக்கும்போது பெண்கள் இருக்கிறாங்க பசங்க விளையாடுறாங்க அப்போ ஒரு பொண்ணு சொல்லுங்க அவன் உன்னையே பார்க்குறாண்டின்னு ஏய் கண்ணு இருந்தால் பார்க்க தாண்டி செய்வாங்க அப்படின்றாங்க ஸோ அப்போ எல்லோரையும் நொல்லையாக்கணும் அப்படி இருக்குது அப்போ தான் பார்க்க மாட்டாங்க அப்படி இருக்குது ஸோ அது ஒரு முக்கியமான காரணம் கண்ணப்பன் கண்ணணுன்றது காரணம் அதுதான் எனக்கு கடவுள் காமத்தை வெல்வதற்கான வழி கொடுக்குற இப்போ இந்த கண்ணுனால் பார்க்கக்கூடிய எதையும் நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறத அந்த கண்ணையே தியாகம் பண்ணுறதாக காட்டியிருக்கிறாங்க அதற்கு பதிலாக மூன்றாவது கண் கடவுள் கொடுக்கிற ஞானம் என்கிற மூன்றாவது கண் ஞானக்கண் அதன் மூலமாக நீங்கள் அழியக்கூடிய உடம்பு இல்லை ஆத்மான்ற அதாவது உயிர் அது மத்தியில் நட்சத்திரம் மாதிரி தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது அந்த அந்த ஆத்மா தான் சொர்க்கத்தில் ஒரு உடலை எடுத்தது அடுத்த ஜென்மம் இன்னொரு உடலை எடுத்தது அடுத்தடுத்த ஜென்மம் பல உடலை எடுத்து எடுத்து நரகத்திலும் வந்து இப்போ காமத்திலே மூழ்கி கிடக்குது இவ்வளவும் சுற்றி வந்தது அந்த ஆத்மா தான் ஒரே ஆத்மா தான் அதாவது உங்களுடைய ஆத்மாவை நான் சொல்கிறேன் எல்லாருடைய ஆத்மாவும் ஒரே ஆத்மான்னு அர்த்தம் கிடையாது உங்களுடைய ஆத்மா சொர்க்கத்தில் ஃபஸ்ட்டு பிறவி என்ன எடுத்ததோ இது உங்களுடைய இதே ஆத்மா தான் அங்கே எடுத்துருக்கோம் ரெண்டாவது பிறவி ஒரு பெண்ணாக பிறந்திருக்கோம் அடுத்த பிறவி மறுபடியும் ஆனால் பிறந்திருக்கோம் ஆனால் மனிதனாக தான் பிறப்பாங்க ஆனால் பெண்ணாக மாறி மாறி பிறப்பாங்க அவ்வளோதான் இப்போ கடவுள் என்ன சொல்கிறாரு அந்த ஆத்மா தான் நீங்கன்னு உணருங்கள் ஆத்மாவை பார்த்து பேசுகிற பழக்கத்தை ஏற்படுத்துங்கள் ஒன்றும் உடலை பார்க்கக்கூடாது இன்னொன்று அப்போ எங்கே தான் பார்க்குறது பார்த்தா உடம்பு தானே தெரியுது அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார் கண்ணுக்கு தெரியாத அந்த ஆத்மாவை மனக்கண்ணால் பாருங்கள் இல்லையா அந்த சின்ன நட்சத்திரம் மாதிரி இருக்கிற அந்த உயிர் தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது கை காலில் மூலமாக காரியம் செய்து எல்லாத்தையும் பண்ண வைக்கிறவர் ஆர்டர் பண்ணுறவர் இங்கே உட்காந்துட்ருக்குறார் ஜம்பம்மா ராஜா மாதிரி உட்காந்துட்ருக்குறார் ஸோ அதுதான் நான் அப்படின்னு உணர்ந்து ஒரு ஒளிப்புள்ளியாகவே உங்களை நினைங்க உடல் இருப்பதையே கூட மறந்துடுங்கன்ற அதே மாதிரி எதிர பேசுகிறவங்களும் ஒரு ஒலி தான் பார்க்குது அந்த ஒலி தான் பேசுது அந்த ஒலி தான் சிரிக்குது அந்த ஒலி தான் கோபப்படுது அப்படின்னா அந்த அந்த ஆத்மா ஆத்மான்றது மைண்டுக்குள்ளே ஓட்டிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் ஸோ இதை நினைவு தான் ஓம் ஓம் அது இந்த ஒலி அந்த ஒலின்றாங்களா எந்த ஒலியும் கிடையாது ஓம்னால் நான் ஆத்மான்னு அர்த்தம் நம்ம ஓம் சாந்தி சொல்ல ஆரம்பிக்கிறோம் இல்லையா நான் ஆத்மா என்னுடைய உண்மையான குணம் அமைதி உடம்புன்னு நினச்சதுனால அமைதி போச்சு ஏன் உடம்பு நினச்சதுனால காமம் வந்துச்சு அமைதி போச்சு கோபம் வந்துச்சு அமைதி போச்சு பற்று வந்துச்சு அமைதி போச்சு பேராசை வந்துச்சு அது அமைதி போச்சு ஆங்காரம் வந்துச்சு அமைதி போச்சு ஸோ அமைதியில் நிலைத்திருந்தால் இந்த ஐந்து விகாரங்களையும் வென்றலாம் மெயினாக காமத்தை விளணும் அது ரொம்ப முக்கியமானது ஸோ இப்போ அந்த ஆத்மாவை பார்க்கறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலும் அப்போ தான் ரொம்ப அழகானவர்களாக வருவாங்க அப்படியே இல்லாட்டினாலும் உங்கள் மனம் சொல்லுவாங்க எவ்வளோ அழகு தெரியுமா நீ எதுக்கு இந்த நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இந்த ஒரு தடவை மட்டும் அவத்தை பார்த்துக்கோ அப்படின்னு தோணும் அல்லது உடலை பார்த்துக்கோ மீண்டும் மீண்டும் உங்களுடைய மனதை வந்து இப்போ இன்டர்நெட்டில் ரீல்ஸ் வருது இல்லையா அவங்களே க்ளோஸ் அப்பிலலாம் எடுத்து அனுப்புவாங்க ஸோ அப்போ இந்த மாதிரி உங்களை திரும்ப திரும்ப ஏமாற்றிக்கிட்டே இருக்கும் ஏன்னா இது ராவணனுடைய ராஜ்யம் இந்த உலகம் ராவணன்னா ஒன்றும் இல்லை காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இந்த ஐந்து விகாரமானிடமும் இதே ஐந்து விகாரம் பெண்ணிடமும் இல்லை இணைந்த தான் பத்து தலை ராவணனை தவிர பத்து தலையை தூக்கிட்டு ராமாயணத்தில் சொன்ன மாதிரி எவனும் கிடையாது ஆத்மாக்கள்ன்ற சீதைகள் அத்தனை பேரும் இப்போ ராவனுடைய ஜெயிலில் தான் இருக்கிறோம் ஒட்டுமொத்த உலகமும் அவனுடைய ஜெயில்தான் இதுல இருந்து விடுவிக்கிறதுக்கு வந்த ராமர் சிவபெருமான் கடவுள் அவரைதான் அல்லா அல்லாஹ் தான்ன்றோம் அவர் ஒருவரே ஸோ அவர் சொல்றார் என் ஒருவனையே நீங்க நினைவு செய்ய செய்ய ஆத்மாவுக்குள்ளே அந்த சக்தி நிரம்பும் கூடவே சொர்க்கத்தில் இருந்து தான் நான் வந்திருக்கிறேன் இந்த காம கோபம் பற்று பேராச ஆங்காரத்தில் விழுந்ததுனால தான் சொர்க்கத்தில் இருந்த அளவற்ற செல்வத்தை ஆரோக்கியத்தை அழகை இயற்கை அனைத்தையும் நான் இழந்திருக்கிறேன் சொர்க்கத்தில் தங்கு செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்போம் கதவு ஜன்னலே இருக்காது திருடுறதுனால் என்னன்னே தெரியாது ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்கள் இருப்பாங்க அனாமத்த நகைகள்லாம் இருக்கும் யாருக்கும் எடுக்கணுன்ற எண்ணம் கூட தோணாது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படி இருந்தாங்க காமம் இல்லாதனால வேறு எந்த கெட்ட எண்ணமே வரலை பாருங்கள் காமம் வரும்போது தான் எல்லா கெட்ட எண்ணமும் வர ஆரம்பிக்குது ஸோ அதனால் காமத்தை வெல்வதன் மூலம் உலகத்தையே நீங்கள் வெல்றீங்க மீண்டும் உலகத்துக்கு அதிபதியாக லக்ஷ்மி நாராயணனாக நீங்கள் ஆகலாம் சொர்க்கத்தின் முதல் மகாராஜா மகாராணி லக்ஷ்மி நாராயணன் அவங்க கடவுள் கிடையாது ஆனால் கடவுளுக்கு ஈக்குவலாக பரிசுத்தமாக இருப்பாங்க ஆனால் அவர்களை அப்படி பரிசுத்தமாக ஆக்குறாரு பாருங்கள் இந்த ஞானத்தை கொடுத்து சிவபெருமான் அவர் தான் கடவுள் மகிமையெல்லாம் அவருக்கு கடவுளுடைய உன்னதமான படைப்பு இந்த லக்ஷ்மி நாராயணனும் அவர்கள் ஆட்சி செய்கிற அந்த சொர்க்கமும் தான் படைப்பவரை வணங்காதீங்க படைப்பை வணங்குங்கன்னு முஸ்லீம் மதத்தில் சொல்கிறாங்க ஆனால் இங்கே வணங்குற விஷயம் இல்லை அவர் உங்களுடைய அப்பா வணங்குறது பக்தி அவருடைய அவங்களுடைய அப்பா அப்பான்னு அன்பாக நினைங்க கணவனாக நினைங்க காதலனாக நினைங்க குழந்தையாக நினைங்க சகோதரனாக நினைங்க அம்மாவாக நினைங்க சகல உறவாகும் அவரை மட்டுமே நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க மெயினாக அப்பா ஏன்னா சொர்க்கம்ன்ற ஆஸ்தியை நமக்கு கொடுக்குறார் நம்ம இப்போ எந்த அளவுக்கு தூய்மையாகிறோமோ அந்தளவுக்கு சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே வரும்ல அதுக்கப்புறம் மறுஜன்மம் எடுத்தே தீர்வோம் உலகம் அழிகிற வரைக்கும் நடுவில்லாம் யாரும் போனது கிடையாது வளர்லாராக வெந்துடரோ அவங்க யாருக்கும் தெரியாதனால போயிட்டாருன்னு நினச்சிட்டாங்க எல்லா ஆத்மாவும் அடுத்த இந்த உடலை விட்ட உடனே தாயின் கர்ப்பத்துக்கு போயிடும் இன்னொரு ஜென்மம் எடுக்க ஏன்னா மேலே போகிறதுக்கான வழி கடவுள் வந்து சொன்னாதான் தெரியும் அதுக்கு தான் கடவுள் வராரு இறுதியில் அப்படி கடவுள் வரவே இல்லைன்னா அவரை நம்ம வணங்க வேண்டிய அவசியமே கிடையாது கடவுளுக்கு ஏன் அவ்வளோ மரியாதை எல்லா மதத்திலும் எந்த மனிதனாலும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை அவர் பண்ணுற ஆனால் ரொம்ப ஈஸியான வழி தான் ஆத்மான்னு ஒன்று வந்து பரமாத்மாவை நினைவு பண்ணுங்கள் இவ்வளோ நாள் கடவுளை நினச்சிங்க ஆனால் உடம்பு நினச்சி நினச்சிங்க அப்போ உடலுக்கான சுகம் வேணும் அந்த உடலின் சுகத்தினால் வந்த துக்கத்துலேருந்து தப்பிக்கணும் இப்படியெல்லாம் நீங்கள் வேண்டிகிட்டு இருந்தீங்க இப்போ கடவுள் சொல்கிறார் உடல்னு நினச்சாலே துக்கம்தான் வரும் உடல்லே நீ கிடையாத ஆத்மான்னு உன் வந்து என்னை நினைவு பண்ணு யாரை பார்த்தாலும் ஆத்மாவை பார் பூர்வ மத்தியை பார்த்து பேச கற்றுக்கோ சொர்க்கத்தில் அப்படித்தான் இயல்பாகவே பேசுவீங்க அந்த பழக்கம் இப்போ இங்கே வருது அப்போ பயங்கரமான அந்த என்ன சொல்கிறது உயர்ந்தவர்கள் உயர்ந்த குணம் அப்படின்னா நித்தியை மட்டும் பார்த்து பேசுறது தான் அப்படி தான் இயல்பாகவே ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் இருப்போம் அந்த ஆத்மா அங்கே இருக்குதுன்ற உணர்விலே தான் நம்ம இருப்போம் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அப்படி முகத்துக்கிட்ட வரும் நரகத்தில் வரும்போது அதுதான் முதல் காமம் சாப்பிடம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போ ஒரே ஜென்மத்தில் நம்ம எப்படி விழுந்தோம்னு தெரியும் இல்லையா அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடத்தில் விழுந்து இப்போ இந்த உலகம் கற்பழிப்பு நார்மல்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது ஏன்னா இப்போ வந்து அனுமதி இருந்தால் மனைவியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிலாம் ரூல்ஸ் மாற்றியாச்சு ஸோ இன்னும் போக போக என்ன ஆகிடும் இந்த கம்யூனிசம் வந்தது இல்லையா என்ன ஒருத்தனுக்கு மட்டுமே சம்பாதிச்சு இருக்கணுமா குடுங்கடா புரட்சி இதெல்லாம் வெடிச்சது இல்லையா காமத்தின் விஷயத்திலும் நடக்கும் ஏன்னா பணக்காரன் அவன் மட்டுமே அழகான பணக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறான் நாங்கள்னா இழிச்சவாயினா அப்படின்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க ஸோ அப்போ தான் அந்த ரேப்பு இதெல்லாம் ச கடைசி நேரத்தில் அந்த அணுகுண்டெல்லாம் போட்டு இயற்கை சீட்டெல்லாம் வந்தப்பறம் சட்டம் இருக்காது போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது ஆஸ்பத்திரி இருக்காது இப்போ ஆஸ்பத்திரியில் அடிக்கடி ஏற மரணம் வர்றது நியூஸில் வந்துக்கிட்டே இருக்குது இல்லையா குறிப்பாக ஒரு சகோதரர் டாக்டரை கத்தியால் கொத்துனதுலேருந்து ஸோ மேபி அது கடைசி நேரம் நெருங்கிடுச்சு அப்படிங்கிறதுக்காக ஸோ மக்கள் வந்து எதையும் கேட்காத ஒரு நிலைக்கு போவாங்க ஸோ அந்த நேரத்தில் மனிதனுக்குள்ளே இருக்கிற வக்கர புத்தியெல்லாம் வரும் அது உங்களுக்கு தண்டனையாக மாறும் அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார் உனக்குள்ள காமம் இல்லாமல் உன்னை மற்றவர்கள் நெருங்கக்கூட முடியாதுன்ற ஏன்னா உனக்குள்ள காமம் இருக்கும்போது காமம் சார்ந்தவர்களை நீ ஈர்ப்ப குழந்தையாகவே இருந்தால் கூட அதுதான் பாலியல் குற்றம் குழந்தைகளுக்கு முன் முன்ஜென்மத்தில் அது மூழ்கி கடந்துருக்கும் ஸோ அந்த குழந்தை வந்து காமம் சார்ந்த ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கலாம் அது கூட தூண்டப்பட்டு இருக்கலாம் ஆனால் நீங்கள் முழுக்க முழுக்க தூய்மையாக இருந்தீங்கன்னா அப்படி மோசமான எண்ணம் கொண்டவர்கள் கூட உங்கள் கிட்டே வரும்போது அப்படியே மறந்துடுவாங்க எப்படி சொர்க்கத்தில் அல்லது குழந்தைங்களுக்கு அந்த காமம் எண்ணமே வராதோ அந்த மாதிரி மாறிடுவாங்க அவங்கள அறியாமலே ஸோ எண்ணத்தின் சக்தி அது அதுக்கு நீங்கள் முழுக்க முழுக்க இறைவன் நினைவிலேயே இருக்கணும் யாரை பார்த்தாலும் ஆத்மாவை மட்டுமே பார்க்கணும் உடலை பார்த்து காமத்தை வெல்ல முடியும்னு நினைக்கிறது மிக 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 பெரிய மூட நம்பிக்கை அப்படியெல்லாம் வெல்ல வாய்ப்பே கிடையாது என் சித்தர்கள் சொல்கிற மாதிரி இவங்க அசிங்கமாக இருக்கான் அவன் தனியாக காட்டில் இருக்கிறான் காட்டில் இருக்கும்போதே இவ்வளோ சிந்தனை பண்ண வேண்டியதாக இருக்குது அவனுக்கு தனியாக இருக்கும்போதே அந்த சிந்தனை அவனை டார்ச்சர் பண்ணுது அதனால் அவன் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கிறான் ஆனால் இங்கே குடும்பத்தில் இருந்துக்கிட்டே கணவன் மனைவி ஒன்றா இருந்துக்கிட்டே காமத்தை வெல்லக்கூடிய யோகம் ராஜ் யோகத்தை கடவுள் கற்றுக் கொடுக்குறார் பிரம்மகுமாரிகள் மூலமாக ஸோ அதோடைய சாரம் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஐந்தாயிரம் கால காலச்சக்கரம் சொர்க்கம் நரகமாக மாறிடுச்சு காரணம் நம்மளுடைய குணம் மாறிடுச்சு ஆத்ம உணர்லேருந்து உடல் உணர்வுக்கு வந்துவிட்டோம் இப்போ மீண்டும் வந்து பரமாத்மாவை செம்ப நிறுவன வலிவகத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் சிவன் அப்பான்னு அன்பாக நினச்சிக்கிட்டே இருக்கணும் இதுதான் சாரம் ஆனால் இது மட்டுமே போதாது இறைவன் தினம் தினம் எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்பார் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த ஞானம் ஆத்மா துள்ளி குதிக்கும் சந்தோஷத்தில் இறைவனுடைய ஞானத்தை கேட்டு ஸோ அந்த ஆத்மா துள்ளி குதிக்கிறத தான் அங்கே நடராஜர் நடனம் ஆடுறதா காட்டியிருக்கிறாங்க மற்றபடி சிவனுக்கு உடல் கிடையாது நாம தான் அப்படி ஆடிட்டு இருக்கிறோம் சிவனுடைய நினைவில் சொர்க்கத்துக்கு போக போகிறோன்ற அந்த சந்தோஷத்தில் சொர்க்கத்தில் நாராயணன் ஆக போகிறோன்ற சந்தோஷத்தில் இறைவன் கொடுக்குற அந்த ஞானத்தில் மூழ்கிற சந்தோஷத்தை ஸோ அதுக்கு தினம் தினம் அந்த ஞானத்தை கேட்கணும் அதை முரளின்னு சொல்லுவோம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக இந்த ஞானம் கொடுக்கப்படுது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது அதோடைய லிங்க் இந்த வீடியோக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் எல்லா மொழியிலையும் இருக்குது முரளி நீங்கள் கூகுள் பண்ணலாம் யூடியூப்பில் பார்க்கலாம் ஸோ அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் அன்பான சகோதர சகோதரிகளே சோ முடிந்த அளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அப்பவே காமத்தை வென்று விடுங்கள் இல்ல நான் ரொம்ப சின்ன வயசுல தான் இருக்கிறேன்னா ரொம்ப நல்லது தயவு செய்து அந்த பக்கம் போய்டாதீங்க ஏன்னா ஒன்ஸ் போயிட்டிங்கன்னா திரும்பி வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது ஸோ அதனால் அந்த மாதிரி பேசக்கூடிய பசங்கள் இவங்க கிட்ட எல்லாம் விலகியே இருங்க ஏன்னா உலகம் மோசமாக மாறப்போகுது அந்த நேரத்தில் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க போகிறதே இந்த தூய்மை தான் தூய்மையும் இறைவனின் நினைவும் ஸோ இப்போவே எல்லோரையும் ஆத்மான் பார்த்து பழகுங்கள் குறிப்பாக இறைவனுடைய நினைவு இருபத்தி நாலு மணி நேரம் இருப்பதற்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க ஆனால் கட்டாயிட்டே தான் இருக்கும் மீண்டும் மீண்டும் உங்களுடைய புத்தியை இறைவனோடு இணைச்சிக்கிட்டே இருங்க செவ்வானத்தில் நட்சத்திர மாதிரி முரளியையும் கேட்டுக்கிட்டே இருங்க ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்